வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம வெள்ளை பூசணிக்காய் வச்சு எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காயை வேக வைக்க போகிறோம். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா அந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி, அரை ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்க்குறோம். அரிசியும் துவரம்பருப்பையும் ஊற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்தது ஒரு நாலு தேங்காய் கீத்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது நம்ம மோர் கலக்கி வச்சுருக்கோம். இந்த மோரில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காயும் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் இந்நேரம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி நுரைச்சி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சதுன்னா மோர் குழம்பு நல்லா இருக்காது. இது ஒரு மாதிரி நுரைச்சி பொங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே. நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்பை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா மோர் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம மோர் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இந்த சூட்டிலேயே பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அந்த சூட்டிலே சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.